கல்யாண ஆணையர்களுக்கும் கல்யாண ஆகாதவர்களுக்கும் நடக்கிற இந்த கயிறுத்தல் போட்டியில இந்த வருஷம் யாரு ஜெயிக்கிறானோ பாத்துவோம். வே ரெடியா? ரெடி. என்னல ரெடியா? ரெடி. தேசம் வரிதா
கொள்ளை மகிழ்வோடு மாநிலம் கொண்டாடு 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 என்னல கீரல் வந்திருக்கிற மாதிரி சொன்னதே சொல்லிட்டு இருக்க உள்ளது சொல்லுடா இளைவன் பதில் சொல்ல மாட்டான சாணிய கரைங்கள தீர்ப்பு சொல்லுவேன் ஊருக்கு ஒரு நியாயம் அவனுக்கு ஒரு நியாயமா சொல்ல போறேன் ராமசாமி நம்ம பையன்ல கரைச்சு வச்ச சாணிய பொம்பளைங்களை விட்டு மூஞ்சில ஊத்தி ஊரை விட்டு அஞ்சு வருஷம் தள்ளி வைங்கப்பா காதலிக்கிற தப்பிண்டா ரெண்டு பேருக்கும் தண்டனை குடிக்கணும் பொம்பளைங்க விவகாரத்துல மட்டும் இலக்கம் பொத்திக்கிட்டே வருதோ இல்ல நீ சொல்ற மாதிரி அந்த கண்ணம்மைக்கும் தண்டனை கொடுத்து ஊரை விட்டு வெளியே அனுப்பினா வெளியே போய் அவங்க தப்பு செய்வாங்கல்ல உறவு தேரையூர் மரம் போயிருமில்ல இப்ப கூட பயலோட பொண்ணுங்களுக்கு தான் தண்டனை அதிகம் ஊரை கூட்டி எல்லாரும் முன்னாலையும் கண்ணம்ம ராமசாமியை காதலிக்கிறான்னு சொல்லிவிட்டோம் இனிமே அவளை எவல வந்து கட்டிக்குவான் ஏலே அழுது முடிக்கலாம் கேளுங்களே இதுக்கு போது அசிங்கப்பட்ட பொண்ணு இல்ல கை போடுது கால் போடுது இந்த மாதிரி கிழட்டாளுக்குள்ள கொடுத்துருக்கோம் ஏலா என்னமுடா கை இந்த பக்கம் எழுது கைய கட் பண்ணிடுவலாம் ஏலே ஜோகன் சொல்லுவா அந்த அவள இல்ல சொல்றேன் ஏலா கேட்டு முடி இங்க எல்லாம் பாத்து கேளு சும்மா நான் பக்கம் ஐயே ஏலா என்னமுடா பாத்து நிக்கறியா சாரிய கடிச்ச அவ தலமேல ஊத்துக்கலாம் நம்ம ஊர் கட்டுமானப்படி நீதாலாம் மத மத சாரி தண்ணி ஊத்துறோம் பழச்சு மூணு இலை விடல நாண்டு விட்டு நிக்கிறத பாரு கெல்லாம் முடிஞ்சிருக்கும் பாத்தீங்களா எந்த மூஞ்சியை தினமும் ரசிச்சு பார்த்தாலோ அதே மூஞ்சிலேயே சாணிய கடிச்சு ஊத்து வைக்க போறானுல இவங்க விளங்க வருவாங்கிற விஷா மூதிங்க விளங்க மாட்டானுவா மோசமான ஆளு வந்துச்சாமே நிஜமா வாலே நான் என்னமோ புடிச்சது மாதிரி என்ன வேக்குறேன் அட ஆமாவே இல்ல இங்க பாருல தலைவருக்கு இதெல்லாம் தெரியுதுல இந்த மாதிரி விஷயத்துக்கு இவதாவே தலைவரே அட சும்மா இருக்கவே ஊர் பாக்குதுல பாத்துங்க வே ஊத்துங்க அதாவே நம்ம ஊருக்குள்ள கூட்டம் வீணோ கடுக்கன காணோம் எவே காமாட்சி பொண்ணு ஆசைப்பட்டு கேட்டது
போதும் போதும் அந்த நாயை 5 வருஷத்துக்கு ஊரே விட்டு போக சொல்லுங்க டிக்கெட் டிக்கெட் சில்லறை கொடுங்க எங்கமா போறோம் சில்லறை கொடுங்க டிக்கெட் டிக்கெட் மருத்துவ சின்ன வயசுல ஊள முக்க வடிச்சுக்கிட்டு என்ன லட்சணமா இருந்தான் தெரியுமா இப்ப பாரு எந்த ஊர்ல இருக்க மெட்ராஸ்ல அங்கதான் எங்க கறிக்கட்டையும் இருக்கான் பாப்பியாலே பாட்டி மெட்ராஸ் பெரிய ஊரு அங்க அவ்வளவு சீக்கிரம் யாரையும் பார்க்க முடியாது ஓஹோ மெட்ராஸ் பெரிய ஊரா மெட்ராஸ்ல என்னல பண்ற படிச்சுக்கிட்டு இருந்தேன் இப்ப முடிச்சிட்டேன் இங்கனோடு பள்ளிக்கூடம் எல்லாமையா மெட்ராஸ்ல போய் படிக்க போன படிச்சு என்னத்தில கழிக்க போற பிளடி ஓல் லேடி இல்ல ஒண்ணும் குறைச்சல்ல இங்க இருந்து போகும்போது மூக்க வடிச்சுக்கிட்டு கோமலத்தை கட்டிக்கிட்டு போறானுவா அங்க இருந்து வரும்போது கொழாயும் கண்ணாடியும் மாட்டிக்கிட்டு பவுரு காட்டுறானுவோ பவுரு பவுரு உங்க அம்மைக்கு சல்லி கிள்ளி அனுப்பிவே படிக்கிறப்ப எப்படி பாட்டி ஆள் ஐந்து போனா ஏல தலைக்கு நல்ல தேங்காய் எண்ணெய் தேச்சான பரட்டைய போட்டுக்கிட்டு பேய முழி முழிக்காம பாரு முதேவி முதே வத்தி போச்சு கோலன் முருகா ஆனால நீ ரொம்ப மோச கலவிப்போ பாவம் அந்த பையன் பயந்துட்டான் தெரியுமா என்ன குத்த வச்ச பிறகு குமரி பொண்ணுவா ஊரு கிணத்துல தண்ணி எடுக்க போறதே தப்புன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நீ என்னடா அவளை கோயில் குளம்னு கூட்டிட்டு போய் இந்த ஊருக்குள்ள என் பேரை இழப்பப்படுத்திட போல இருக்க மலை போல சொத்த மச்சனை போட்டு போன பவுர்ல பேசுறான் தா இன்னங்க முணங்குற நான் ஒண்ணு முணங்கலப்பா பவுல அவர் வர 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 மாட்டாரோ அந்த மாட்டு வண்டியிலே அவ சுந்தரி வயிற்றுல நெருப்பு கட்டின மாதிரி இருக்கும் சொல்லுவாவல்ல ஆமா நம்ம ஊர் அப்பனங்களுக்கு அந்த வருத்தம் கொஞ்சம் கூட கிடையாது எதுக்கெல்லாம் வருத்தப்படணும் உனக்கு ஒரு இடம் புரிய மாட்டேங்குது வாலிப பயல்களுக்கு பயந்துதான் பொம்பளை பிள்ளைய சட்டு போட்டு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க பாத்துருக்கோம் ஆனா நம்ம ஒரு பயிலுல கண்ணடிச்சாவே 5 வருஷம் ஊரை விட்டு தள்ளி வச்சிருவாளே அதனால ஒரு பயிலுக்கும் சைட் அடிக்கிறதுக்கு தைரியமே வர மாட்டேங்குது அப்புறம் பொம்பளை புள்ளைய சீக்கிரம் கட்டிக்கிறோன்ற பயம் பெற்றவளுக்கு எங்க இருந்து வரும் அடியாத்தே நானும் காத்து வாக்க எவனாவது கண்ணடிப்பான் கையை புடிச்சு எடுத்துட்டு ஓடிடலான்னு பாக்குறேன் ஒரு பய நீ வயசு கொஞ்சம் எவ்வளவு நாளாச்சு 6 மாசம் 180 டேஸ் ஆச்சு ஒரு மாப்பிளைய பாப்போம் கட்டி கொடுப்போன்னு எங்க அப்பா நினைக்கவே மாட்டேங்க சுந்தரிக்கோ என்னலா நீ உடங்குடி ஸ்கூல்ல தானே படிச்ச ஆமா அது ஆம்பளையும் பொம்பளையும் ஒன்னா படிக்கிற ஸ்கூல் தானே ஆமா அங்க நீ யாரையும் சைட் வச்சிருக்கியா அடிச்சிருப்ப அதெல்லாம் ஒண்ணு கிடையாதுங்கிறா நெசம்மாவா பயல்களை பக்கத்து பக்கத்துல பாத்த போறோமா நீ யாரையும் லவ் பண்ணல எல்லாம் ஒரு மனக்கட்டுப்பாடுதான் சரி எவனாவது ஒருத்தனை பார்த்து இவனுக்கு புருஷனா வந்தா நல்லா இருக்குமேனு மனசுல கூடவா நினைச்சது இல்ல அது எனக்கு தெரியும் உனக்கு லவ் வந்திருக்கும் சொல்லு சுந்தரி அந்த மாதிரி இன்னைக்குதான் ஏய் சொல்லு சொல்லு சுந்தரி மனசுக்குள்ளே வச்சு அவிஞ்சுப்போம் எல்லா பொண்ணுகளும் உள்ளுக்குள்ள புருஷனை வச்சுதான் இருக்கலவ நான் தான் நான் ஏத்தவளா போயிட்டேன் இல்ல சுந்தரம் நீங்க ஒருத்தனை மாட்ட மாட்டே எப்ப வந்த இப்பதான் வந்த படிப்புல நல்லா முடிச்சு முடிச்சிட்டமா கேல என்னல இப்படி ஐந்து போயிட்ட மைனி சோறு கறி போட்டாலா இல்லையா ஐயோ கண்ணெல்லாம் டொக்க வந்து கழ மாதிரி ஆயிட்டியல
படிப்பு படிப்பு நீ யாரை உடம்ப இப்படி கெடுத்துட்டல விருந்த மருந்து மூணு நாளைக்கு காட்டிட்டா மயிலி வரணும் நான் கேட்கேன் பெரியவருக்கு வலி கண்டு கொடுத்துல கால் ரெண்டு கரண்ட் போடும் போறதுக்குப்பா என்ன வேணா பெரியவருக்கு வலி தெரியல நான் சொல்லவா உனக்கு தெரியுமா சொல்லுமா வா வாலே தேரி ஊர்ல எங்க போவணும் வடக்கு தெருக்கு வடக்கு தெருல யார பார்க்கணும் குப்புசாமியே அட நம்ம குப்புசாமியா உனக்கு தெரியுமா ஓ நல்லாவே தெரியுமே தோ இப்படியாவே நேரா போ இப்படியே வந்தா இந்த பக்கமா வா வந்தா ஆமா அப்ப இப்படியா போ இப்படியா ஏ பையா நல்லா திருக்குமோவே நினைச்சேன் ஞான பண்டிதா இன்னைக்கு வியாபாரம் நல்லபடியா நடக்கணுமே சரோசா வா 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 இன்னைக்கு மொத போடு நீதானா என்னடா வேணும் எங்க அம்மா சொன்னவே எங்க அம்மா சொன்னவே பத்தேச பாக்கும் நல்லாக்கு புளியும் கொண்டக்காரன் கடையில வாங்கிட்டு வா சொன்னவே உங்க அம்மா என்ன கொண்டக்காரனா சொன்னா பயமுள்ள அவளை எனக்கு 12 ரூபாய் பாக்கி போய் அம்மையை வர சொல்ல ஏய் இவர் என்ன அப்பா இந்த பொண்ணே பழி விட்டேன் நொள்ளி விடுறாப்பா ஏ இவனை நீ நொள்ளி விட்டா ஆ மட்டும் ஒளிஞ்சு விளையாடறியா ஒளிஞ்சு விளையாடறியான்னு கூப்பிடறல இல்ல இவனை நீ ஒளிஞ்சு விட்டா கூப்பிடலா நீ மட்டும் கமிஷனாக கூப்பிடலாமா இல்ல நீ போடா இல்ல நீ போடா என்ன ஏ கொண்டக்காரே இல்ல வா 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 மனசா போன குடும் யாரு மின்னலா இல்ல அம்மா ஜன்னலு போடா போறக்கும் போதே உலகத்தை அழிக்க போறந்திருக்குதுக மனச்சோப்பு இருக்குது 8 ரூபாய் 60 பைசா அடலாம் இப்போ என்ன இப்படி அநியாய விலை சொல்றீரு சந்தையில 3 ரூபாய் தானே ஏடா அது மனசோப்பு இல்ல மாட்டுக்கு போட்டு தேய்க்கிறது சப்பறது சவு முட்டாய் கொப்பளிக்கிறது பன்னீரோ என்னடா சொல்றீரு ஏடா உன் அண்ணன் 24 மணி நேரம் குடிச்சு விட்டாலையரா உறவுக்காரங்க வந்த உறவைக்கு ஒரு ஆளை கடிச்சு உன் வீட்டுல இல்ல மனசோப்பு கேக்குதோ மனசோப்பு சோப்பு இல்ல ஒண்ணுல போடா ஏ கொண்டே கரண்டிச்சு என்ன பண்ண முடிச்சிட்டீங்க உங்களுக்கு மனசோப்பு தானே காசு வேணும் இந்த கொடுங்க இல்ல என்ன நாமினேஷன் தாக்கல இது என் சொந்த தொகுதி அண்ணன் போஸ்டாவே ஜெயிச்சிருவேன் நீ டெபாசிட் எடுக்க போறது உறுதி இல்ல சோப்புக்கு நீ தானே துட்டு கொடுத்தீடு உன்ன வீட்டுக்கு வர இல்ல நீ அவ வீட்டுக்கு போக போற போகும்போது 2 டஜன் துணி துவைக்கிற சோப்பு வாங்கிட்டு போ எதுக்கு அச்சே நீ குடிக்கணும்ல போடா ஏலா சுந்தரி புளியா மாதிரி வந்த கொஞ்சம் நிக்க சொல்ல சரி சொல்றேன் சரிமா ஏலா புளி வந்துச்சா வரலையா எங்க கிட்டே வரல ஏலா கோழி கொத்துனிய அது எங்க கொத்துது பாத்துக்கிட்டே நிக்கி அடச்சே தரதுல சரிமா ஷே ஷே மெட்ராஸ்ல இருந்து வந்து நம்மள கூட பார்க்காம ஏத்து விட்டு போன சைட் அடிச்சிட்டு நிக்கான் இவன் எங்க வளங்க ஏலா இவன நல்லா பாத்துடுங்களா இன்னும் 5 வருஷத்துக்கு இவனை பார்க்க முடியாது ஏலே ஏலா சுந்தரி என்னாச்சு கோழி கொத்துச்சுமா ஏலே கோழி கொத்தலிய புளி வந்துருச்சுமா ஏலே சத்தமுதி வந்தியா எங்களை வந்து பார்க்காண்டா நாங்க நாடகம் போடுறோம்ல ஏலே எப்போ ஏலே இன்னைக்கு சாயந்திரம் என்ன
என்ன திட்டுனது? ஏலா யாரு என்ன திட்டுனது? தட்டி கேட்காம இத நான் உடவே மாட்டேன். யாரு என்ன திட்டுனது? பெரிய மனுஷன் பேசாம இருக்கலாம். ஐயோ ஐயோ தங்கச்சி தங்கச்சி ஏலா பாசமலர் பொங்கிட்டியாலா? என்னமா என்னாச்சு? குடிப்பாருங்க ஏல செத்த மூதி ஏல சுத்தி டைட்ட வேஸ்ட் பண்ணிட்டு ஷார்ட் கட்ல வழி இருக்கலா பாக்குறீங்களா இங்க பாருங்களா ஏல இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டீங்க நீ தான் ஹீரோ நேரத்துக்கு வர மாட்டேல லாண்டரி கார லேட்ல நான் வந்தேன் இதோ ஒரு எழுது யாராவது பாத்துறீங்க பாருங்க சீக்கிரம் ஏலே நம்ம நாளைக்கு போற ஒரு கடவ மாட்டிருக்கான் உடனே ஊரே கூட்டிரோமா ஏல நம்ம இதுக்குள்ள ஊரே கூட்டணும் மின்னல் கோடியோட அண்ணன் குடிகாரா இருக்கான் அவன கூட்டிட்டு வந்தா அவனே ஊரே கூட்டிட்டு போறான் சரி வா என்ன பண்ணுவேன் வெட்டி ரூம்ல இருக்கல எவ்வளவு வாங்கின எவ்வளவு வாங்கின ரூபா முஞ்சு தெரியு போட்ட போத பத்தல இத நான் வச்சுக்கிட்டுமா சரி வர்ற நாளில இருந்து ரெகுலரா வந்து போறவே நீ இவளுக்கு அண்ணன் தானே எனக்கு நம்ம சந்தேகமா இருக்கு ஊரு கூட்டமா நினைச்சோம் வேற மாதிரி கூட்டு கொடுக்கறான் சரி டிராமாக்கு நேரம் ஆச்சுல பாப்பலாம் முதுமை நீ
அடிக்கு வந்தியா மேகமேன் 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 மேலா பொண்ணு புடிச்சு நாயே குறுக்கு வந்து பேசிட்டு இருக்கே யாரு நீ உதட்டு சாயம் போண்ணே உதட்டு சாயமா ஆமா நாயே அந்த உதட்டு சாயத்துக்கு கொஞ்சம் குடிலா இந்தலா காட்டலா பிரபல திரைப்பட பின்னணி பாடகர் நன்றி நன்றி ஆதரவுக்கு நன்றி பிரபல திரைப்பட பின்னணி பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் நன்றி நன்றி மிக்க நன்றி இவர்களெல்லாம் போலவே திறமையுடன் பாடக்கூடிய எங்களது நண்பர் செல்லப்பா அவர்கள் இப்பொழுது உங்கள் முன்பாக கானமழை பொழிவார்கள் யாருக்கு அனௌன்ஸ் பண்ண பார்த்தாலே இப்படி வேத்து வடியுதே இவனுங்களை நம்பி லவ் பண்ண முடியும் நினைக்கிற இல்ல சும்மா இல்ல பாடுவாரு ஆமா பாடி கிழிச்சா மூஞ்சிய பார்த்தா தெரியல ஏலா சட்டமுதி தங்கமே தங்கம் உனது முகம் பூவனம் சீதனம் தேவியின் உடலில் அனைத்தும் நளினம் தேவதை பலரும் உனக்கே சரணம் அருகே வரணும் துணை நான் தொடரும் தங்கமே தங்கம் உனது முகம் பூவனம் பெண்ணினம் இங்கு மயங்கும் ஒரு சீதனம் உடல் முறுக்கு வம்பு பல அதில் இருக்கு
சீதனம் என்ன வேலை பாக்குறியா? ஒருத்தி குனிஞ்சு வேலை பாக்கா, இன்னொருத்தி நிமிந்து வேலை பாக்கா? எப்ப வயக்காரன் அப்படித்தான் வேலை பார்க்க முடியும்? ஏன் அண்ணாச்சி பொண்ணுகளை திட்டாலவே? ஏன் மண்டா பொண்ணுகளை சொன்னா உங்க பொத்துட்டு வருதா? முதலாளி முதலாளி ரொம்ப சந்தோஷமாவே முதலாளி அண்ணா சோறு குடிப்பியாடா வாடா தங்கம் நீ தங்கம் இல்ல நாடகம் முடிஞ்சு போச்சுல வரவதுக்கு நேத்து கூட மேக்கப் கூட அடிக்காம வரியே என்ன விளங்காதவனா இருக்கான் நாடகம் முடிஞ்ச மறுநாளே ஊர ஊர் சுத்தி சுத்தி வந்தோம்டா அவன் நடிச்சதுக்கு ஏத்த மாதிரி நிறைய சைட்டு விழும்ல அப்ப போங்கல அட விஷமூதி நேத்து நாங்க நடிச்சதை விட நீ பாடினதுதான் நல்லா இருக்குன்னு இலேய் அதனால நீ இன்னைக்கு எங்களோட வார அட போங்கல நீதானே ஹீரோ நீதான் ஹீரோ நேத்து மாதிரி தினம் நாடகம் நடந்தா ஜாலிதான் உடல் உண்டு கட்டுப்பிடிக்க உடல் இல்லை அது என்ன 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 சொல் முருகா போக என்ன ஒருத்திய காணும் ராத்திரி கூட நாடகம் பார்த்தாலும் இல்ல தூங்கிருப்பாளுவ அப்ப நான் ஒண்ணு பண்ணுதேன் என்னல ஒரு பாட்டு பாடுதேன் பாட்டை கேட்டதும் படுத்து அத்தனை பேர் எந்திரிச்சு இல்ல பாடில என்னை முதல் முதலாக பார்த்த போது என்ன நினைத்தாய் ஆமா ஒரு தீங்க என் கைகள் உன்மேல் பட்ட போது என்ன உணர்ந்தாய் கல்யாணியின் குரல் கல்யாணி ஏன் பேண்டை கிழித்து விட்டாய் ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய் தெரையூர் மண்ணோடு சேர்ந்த தெள்ளமுது கிழவர்களே இல்லாத தனிமை பொழுது இந்த வடக்கு வீதியிலே உன் இசை என்னும் இன்ப வெள்ளத்தில் நீந்தி விளையாட ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாதே கல்யாணி பாடு பஞ்ச கல்யாணி ஓ பாடு மக்கிட்ட என்ன நல்லா பாத்துக்குங்கப்பா இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு இவன எந்த ஊரில் எந்த நாட்டில் எங்கு காண்போ
வேப்ப மர குச்சியில் நின்று பேயொண்ணு ஆடு தின்னு விளையாட போகும் போது சொல்லி வைப்பாகோ வீரத்தை கொழுந்திலேயே முருகா என்றதும் முருகாதாமனம் மோகன புன்னகை மணவாளா முருகா 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 முரளி பசிக்குது இப்படி சோர் கொடுப்பியலாம் எனக்கு ரொம்ப பசிக்குது பசிக்குதா இது சோறு இல்லையா சோறு இல்லடா தண்ணி வலிக்குதா வலிக்குது ரொம்ப வலிக்குதா வலிக்குது காடு முழுக்க தேடியாச்சு ஏன் இத காணும் எதிட காணும் என் ஆட்ட சொன்னா ஆடு மட்டும் கிடைக்கலாம் எங்க அப்பயும் ஆடிடுவா ஆடி கரீம் பாய் இடையில என்ன கைமா குத்திருப்பான் எனக்கு பசிக்குது இப்படி சூத்துக்காக இல்ல மேல பாரு இதெல்லாம் சோறு கேட்டு கொடுத்தலாம் வேற ஒண்ணும் கொண்டக்கர்ற அட இதே இடத்துல உமக்கு பதில் எங்கல்ல யாராவது ஒருத்தர் இருந்தா என்ன பண்ணுவீங்க சாணி தண்ணி அஞ்சு வருஷம்னு ஆளையே அவுட் ஆக்கிருவீங்களே என்ன பேசாம நின்னுட்டீரு பதில் சொல்லலாம் ஊருக்குள்ள போய் சொல்லிடாதீங்களா வே அவ்வளவு பயம் இருக்குல்ல அப்புறம் எதுக்கு இவ்வளவு சேட்டை தலையாட்டினா மட்டும் போதாதுவே கொஞ்சம் புத்தியும் வேணும் பாவம் அது பைத்தியம் அதுகிட்ட போய் நீர் போய் இந்த மாதிரி காரியத்தை பண்ணலாமா இத செய்யறதுக்கு தான் நாட்டுல நிறைய சாமியார்கள் இருக்கிறாங்கல்ல இதே ஒரு சேஞ்ச் ஆயிருக்கட்டும் வயசுல நாங்க ரொம்ப சின்ன பசங்க தான் இருந்தாலும் உங்களை மன்னிக்கிறோம் போறோம் என்ன வயத்த கலக்குதுல சொம்ப எடுத்துக்கிறேன் பாருலாம் இனிமே நடராத்திரில இப்படி சுத்தினா அடிச்சு குளிரும் இல்ல எனக்கு பாசிக்குது முதல்ல மேலக்க போடு போ ஊருக்குள்ள போ நிறைய வீடு இருக்கு போடுவாங்க மக்கா ஆடு மாட்டிக்கிட்டு கொண்டகார மாதிரியே பேட்டி சட்டை கண்டேன் பெண்ணங்கு இல்லை என்னென்று நான் சொல்லலாகுமா ஏனென்று நான் சொல்ல வேண்டுமோ நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும்
வாங்க பாப்போம். ஏடா என்ன சேட்டையா? எப்படி வராங்க? சேட்டை இல்லையா? பேட்ட. வெளிய வா. ஐயோ. நான் வந்துறேன். வாயா. ஏடா வந்துறே. பொம்பள நான் கூப்பிடுதா? ஆமா உமக்கு இல்லையா? வா. அட பேதில பாவா என்ன வந்துட்டே? வாயா பார்க்கலாம். அட நாசமத்து பாவாளே நான் வந்துட்டேன் பாரு. வாய பாக்கலாம் ஏ கழுத மூடி இத வந்துட்டே பாரு என்ன சொன்னே ச்சே முன்னாடி பார்த்தா பூ தொட்டி பின்னாடி பார்த்தா குப்பை தொட்டி ச்சே எப்படி இருக்குது ஐயா இடுப்பு இஞ்சி என்ன பழகா மஞ்சள் சேவா பழகா என்ன இது வெறும் காத்து தான் வருது காத்துறேனே ஞாபகத்துக்கு வருது ஏதாவது கருப்பு காத்து பாத்திர போகுது பாத்துட்டேன் போய் ஓட வீட்டுக்கு போ ம் இந்தா சோப்பிடப்பா ஷோ துயினோனா எலேனி ம் ஹலோ நாளைக்கு மீட்டிங்கா ஹாய் இதனால ஊர்க்காரங்களுக்கு சொல்லிக்கிறது என்னன்னா வக்கட்டையன் காதல் விவகாரமா இன்னைக்கு சாயங்காலம் ஊர் பஞ்சாயத்து நடக்க இருக்கு எல்லாரும் கண்டிப்பா வந்துறவும் முக்காலா முக்கா புலா லேலா ஓ ஏலா ஏலா கால் கிரவுண்ட் எல்லாம் பாக்குறீங்களா வெக்கமா இல்லையா இனிமே இது மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் ஊர் கூட்டம் போடலாம் அப்புறம் தான் நீங்க உருப்படுவீங்களா நீங்க போற ஊர் கூட்டத்தை பத்தி அப்புறம் பேசுவோம் ஏற்கனவே போட்டுக்கிற ஊர் கூட்டத்தை பத்தி கொஞ்சம் பேசுவோமே அத ஊர் கூட்டத்துல பேசுவாங்களா அங்க பேசினா கேவலமா பேசுவாங்களே பேசுவாங்களே 5 வருஷம் ஊரை விட்டு தள்ளி வைப்பாங்களா தள்ளி வைப்பாங்களே மூஞ்சில சாணிய கரைச்சு ஊத்துவாங்க மூஞ்சில என்ன முதுகுல கூட ஊத்துவாங்களே உங்களுக்கு உள்ள சேத்து சாணி தண்ணி ஊத்துவாங்க ஆ ஏ அதே ராத்திரியில சுடாமணி சுடாமணின்னு ஒரு பொண்ணு உங்க கையில இதே சொம்பு இந்த சொம்பு இல்லடா ஆமா அது பித்தல சொம்பு சுடாமணி கையில பாம்பு இல்ல ஐயா என்னடா சொல்றீங்க இன்னைக்கு வக்கட்டிய விவகாரமா நடக்க போற கூட்டத்தை நிறுத்த சொல்றோம் இல்ல அந்த கூட்டத்தை நிறுத்த முடியல அது நடந்த தீர்மானம் அப்ப உங்க விவகாரத்தையும் பேசுவோம் இல்ல ஐயா இது வேற அது வேறல யா ரெண்டும் ஒண்ணுதான் ஐயா இப்ப என்னடா சொல்றீங்க நல்லா யோசிச்சுங்க ஊருக்குள்ள நீங்க பெரிய மனுஷன் கிழிச்ச அப்புறம் நீங்க கடையே திறக்க முடியாது ஏன் நீ திறக்க போறியா அப்புறம் நீங்க ஊருக்குள்ள தாள காட்ட முடியாது சரி உள்ளே உட்கார்ந்து போறேன் தலையில கட்டிருக்க எல்லா துண்டு அது மூஞ்சிக்கு வந்துரும் ஏன் என்ன மாதிரி செய்ய சொல்றீங்க நாங்க என்ன சொல்ல போறோம் இன்னைக்கு கூட்டத்தை நிறுத்துவேன்னு சொல்றோம் ஏன் ஐயா அது நிறுத்த முடியாதுல அப்போ இவர் வாகனத்தையும் சேர்த்து பேச வேண்டியதான் வேணால இல்ல வேணால பேசாதீங்கள நான் எப்படியாவது நிறுத்துறதுக்கு முயற்சி பண்றல வே கொண்டக்காரே சொம்பே இனி வாழ்க்கையில் நான் சொம்பே தொட மாட்டல வரவு பக்கெட்டு தான் அதுவும் கரெக்ட் தான் கேளு கொண்டக்காரர் உண்மையிலேயே ஊர் கூட்டத்தை நிறுத்துவாரல டவுட் தான் தலைவர் இருக்காரு என்ன மூஞ்சி கரும்பார மாதிரி வச்சு அறுத்துவாலா செத்தா போயிட்டாங்க மெதுவாளு நாய் ஊழ விட்ட மாதிரியா தலைவர வணக்கம் 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 என்ன புதுசா மரியாதை கொடுக்கா தெரியலையே ஏலா சொல்லுடா எங்க வீட்டு நாய் வயசு குழந்தைல ஏதோ தப்பு பண்ணிட்டா ஊரை கூட்டி அழப்படுத்திடாதீங்க அது எப்படி வே ஊரெல்லாம் தண்டோரா போட்டாச்சுல அதெல்லாம் முடியாது ஊரை கூட்டினா கூட்டினதான் மண்டைக்காரர் அவன் ஒருக்கா பாரு அவன் மண்டை ஒருக்கா பாரு உம்ம மண்டை ஒருக்கா தடவி பாரு ரெண்டு பேர் மண்டை ஒரே அளவு ஒரே ரேஞ்சு அவன் ஒரு தகப்ப அந்த ஸ்தானத்துல இருந்து நீர் யோசனை பண்ணி பாரு யோசனை பண்ணி பார்த்தேன் ஆனா ஊர் கூட்டம் நடந்தது இல்லை இன்னொருக்க நல்லா யோசனை பண்ணி பாரு இல்ல நடந்தே தீரும் பின்னால திரும்பி பாரு என்ன தண்ணி உங்களுக்கு நீச்சல் தெரியுமா தெரியாது இப்ப யோசனை பண்ணி பாரு அதெல்லாம் முடியாது நடந்தே தீரும் மண்டலாய்க்கு கல்யாணம் நடக்க போறது இல்ல கர்மாதி நடக்க போறது இல்ல சரி ஊராரு அதே மாதிரி நீர் ஒரு கை யோசனை பண்ணி பாரு அந்த மாதிரி இல்ல கருண மனசோட யோசனை பண்ணி பாரு ஊரை கூட்டி வக்கட்டையில ஒதுக்கி வச்சிடலாம் அது ஒண்ணும் பெருசு இல்ல இவரும் உங்க கணக்கு புள்ள அவர் பொண்ணோட வாழ்க்கையை நினைச்சு பாரு அவளை யாரு கட்டிக்குவா ஓ அது ஒண்ணு இருக்குல்ல அது ஒண்ணுதான் இருக்கு இருந்தாலும் ஊருக்கூட நடந்துடும் என் நிலைமை புரியாம பேசல ஊருக்கூட்ட நடந்தா நான் மாட்டிக்கவில்ல நீர் எதுக்கு மாட்டிக்குவில்ல இல்ல நான் இவங்கிட்ட மாட்டிக்குவினா எதுக்கு என்ன யோசனை பண்ணி பாரு என்னடா யோசனை பார்த்தால ஊரு கூட நடந்தே இருவே சும்மாடியா சும்மா இருவே கொண்டைய சொல்றதுல நியாயம் இருக்கு நம்ம நாமே கேவலப்படுத்திக்கிறதுக்கு ஊர் கூட்டத்தை நடத்துறதா இங்க தான் பாயிண்ட் புடிச்சிட்டே
இந்த நிமிஷம் முதல் நீர் மனுஷன் ஆயிட்டீர். தண்டோரா போடுங்கய்யா. ஆ எது? ஊர் கூட்டம் இல்லேன்னு தண்டோரா போடுங்க. ஊர்க்காரங்களுக்கு சொல்லிக்கிறது என்னன்னா, இன்னைக்கு சாயங்காலம் நடக்க இருந்த பஞ்சாயத்து ரத்து செய்யப்பட்டது. Thank you.
பள்ளிக்குள் கையாடு கைகள் பெண்ணே நீ என்னை அள்ளிக்குள் அங்கங்கே தொட்டும் தொட்டும் சிக் 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 மெல்லத்தான் மெல்லத்தான் தரணும் தரணும் அதுக்கு நீளம் வரணும் வரணும் ஹாய் செல்லப்பா நீ பாட்டதுல நான் மயங்கே போயிட்டேன் அது சரசுக்கு பித்தம் பித்தத்துல சரசு பக்கத்து வீட்டு குழந்தைக்கு பித்தம் ஏறிச்சு செல்லப்பாக்கு பாட்டி எந்த செல்லப்பா குழந்தைக்கு பேரு செல்லப்பா பாட்டி குழந்தைக்கு பேரு முத்துமாலையா முடிக்காம பாரு ஆந்த கண்ணு என்னல நான் தலை முறைக்கு போயிட்டு வரேன் இந்த ரேஷன் கடை சீட்டை பாத்துக்கிட்டீங்களா இல்ல இங்க ராமசாமி இருக்கா அங்க நந்தகுமார் நிக்கா நான் இல்ல கொண்டகரான்னு வச்சிருக்காரு இவ்வளவு பேர் இருக்கும் போது என்ன மட்டும் ஏன் பாக்க சொல்ற அண்ணாச்சே இது ரேஷன் கடை சர்க்கார் சமாச்சாரம் ஆயிரக்கணக்கா வியாபாரம் நடக்கிற இடம் கண்டவங்க உட்கார வச்சுட்டு போறதுக்கு இதுனா கொண்டகார பெட்டி கடையா இல்ல நீ போயிட்டு வா நான் பாத்துக்கிறேன் என்னாச்சு அந்த பையன பாத்தீங்களா அவன் உங்களை நம்பாம என்ன நம்பிட்டு போறவன் இதுல இருந்து என்ன தெரியுது கடை காணாம போக போகுதுங்கிறது எனக்கு தெரியுது அது அவனுக்கு தெரியலையே அண்ணாச்சில வருத்தமா என்னமோ ரிசர்வ் பேங்க் அவங்க ஒப்படைச்ச மாதிரி எல்லாம் போறா கொள்ளை அடிக்க போற நாய்க்கு கொழுப்பு பாத்தியா என்னாச்சு ஜோடா இருக்கா இருக்கே அதெல்லாம் விக்கிறதுக்கு வச்சிருக்கல ஏ மின்னல் தங்கி பாருக்கியா நான் நல்லா தான் இருக்கேன் ஆமா அவியா இல்லையா எவ்வியா இன்னைக்கு நான் தான் பொறுப்பு ஆமா இன்னைக்கு இவன் தான் பருப்பு ஏன் என்ன சுமாரு என்ன வேணும் 2 கிலோ அரிசி வேணும் ரோடு வந்திருக்கியா பணம் என்னவே பணம் ஒரு வார்த்தை சொல்லு உலக பேங்கல கடனை வாங்கி இந்தியாவை காப்பாத்திட்டு இருக்கா இவன் கவர்மெண்ட் அரிசியை போட்டு காசு வாங்காம இதயத்தை வாங்கிட்டு இருக்கா கண்டுக்காரு என்ன ஒரு சாம்பு தரும் குடுக்கறேன் காசு என்ன கொண்டுக்காரர் என்கிட்ட போய் காசு கேக்கிரு நீ ரூனு ஒரு வார்த்தை சொல்லும் நீ இதயத்தே கொடுத்துட்டு போ உன்னை அப்படியே குறவளிய கடிச்சு போடுவேன் இருக்குறது ஒரே இதயம் அது எத்தனை பேருக்குல கொடுப்பேன் வேற ஏதாவது கல்லு இரல் நுரை இரல் கிட்டி இருந்தா குடலாம் வேக வச்சு தின்னுறேன் போவே ரொம்ப தான் சிலிப்பு காசு கொடுக்க போறியாடா இல்ல மண்டை எல்லாம் ஒன்னால வந்ததுல என்னால என்ன பிச்சு உங்களுக்கு இதயத்தை கொடுக்கல போறாம உனக்கு மட்டும் இதயத்தை கொடுத்துடலாக்கும் எப்படிலாம் தெரியும் தெரியுதே முன்னெல்லாம் இதயத்துல டக் 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 டக்னு சவுண்ட் வரும் இப்ப டண்டல கடிச்சு அண்டல கடிச்சு அண்டல கடிச்சு சவுண்ட் வருது இதெல்லாம் பாத்துலாம் சாகிறதுக்கு 10 நாளைக்கு முன்னால உள்ள அப்படித்தால சத்தம் வரும் செத்ததுக்கு அப்புறம் அதே சத்தம் வெளியே வரும்ல டண்டன கடி டண்டன கடி டண்டன கடின்னு ஆனா அந்த சத்தத்தை நீ கேட்க முடியாதுல மாமா சௌக்கி மாறிக்கலாம் என்ன யோசிக்கிறீங்க நான் தான் ராஜகோபாலு உங்க பச்சிரேன் யாருங்க உன் தம்பிலா என் லெட்டர் பார்த்தவொன்னு அக்கா ரொம்ப சந்தோஷப்படுவாளே என்னத்த சந்தோஷப்படுவா நான் செத்துருந்தா என் சொத்தாவது உனக்கு தேடி இருக்கும் இல்லக்கா அத்த பக்கத்துல நிக்காவளா மூஞ்சி திருப்பிட்டு நிப்பாவள வயசாயிடுச்சுலா அப்படிதான் இருப்பாவ ஆமா அந்த வெள்ளரி பிஞ்சு எப்படி இருக்கா சுந்தரியத்தான் சொன்னேன் இந்நேரம் வயசுக்கு வந்திருப்பாள வந்திருப்பா வந்திருப்பா மாமா 5 வருஷத்துக்கு முந்தி நான் மெட்ராஸுக்கு போறேன்ட்டு சொல்லிட்டு போனோம்ல போனவன் அப்படியே பட்டாளத்துல சேர்ந்துட்டேன் இப்ப நான் டெல்லி டெல்லியில எல்லாம் இருக்க ஆமா என் பணங்காடு வாய்க்கடல அப்படி இருக்கு ஏன் மாமா பயப்படுறீது சொத்து உமகிட்ட இருந்தா ஏன் கிட்ட இருந்த ஆனா கணக்கெல்லாம் ஒழுங்கா வச்சிருக்கீங்களா சரி 10ஆம் தேதி வாரம் இல்ல வந்ததும் தெரிய போகுது யாருக்கு வாந்தி எடுக்குது யாருக்கு வைத்தால போகுதுன்னு வரட்டா இப்படிக்கு உங்க ராசகோபாலு ஏன் என்ன இதுக்கப்போ இப்படி வந்து போயிட்டியா அவன் கொள்ளையில போகணும் நோக்காட்டுல போகணும்னு கோயில் கோயிலா கும்பிட்டேன் கும்பிட்டு தெய்வம் குழி வெட்டிருச்சுல்லா நாக்கு புரண்டி பேசாதியா உங்க உடம்புல ஓடுற ஒன்னே முக்காப்படி ரத்தத்துல ஒன்னே காப்படி ரத்தம் என் தம்பி விட்டு சொத்து வாய் முடியலா ஏற்கனவே மனுஷன் நொந்து போயிருக்கால ஏ ஆத்து தண்ணியை அடிச்சிட்டு போறதுக்கு இது ஊத்து தண்ணி ஊட்டு தாண்டி போவாதுல அவன் ஏன் தம்பி ஏன் ரத்தம் நான் சொன்னா தட்டவே மாட்டான் வந்ததும் நம்ம குமரி அவனுக்கு கட்டி வச்சிடலாம் ஊட்டோட மாப்பிளையா இருந்துட்டு போறான் சொத்தும் போவாதல்ல
ஜன்னல் வழியா போய் பாக்குறீங்க ஐயா தனியா நின்னு போஸ் கொடுப்பார் இடம் அதையும் பாப்போம்ல என்ன உன் செல்லப்பா வீட்டுல இருக்க விட மாட்டேங்க இந்த புடிடா இந்த புடிடா ஆமா நான் கிடைக்கிற கடையில இந்த சனி ஒன்று தான் குறைச்சு ஏன் புள்ள உனக்கு சனியனா தலைவர் பொண்ணுங்கிற பவுர்ல பேசாத ஏதோ செல்லப்பானா ஆசையா கொஞ்சம் வேணும் பண்ணாத காதலிலே தோல்வியுற்றான் காளை ஒருவன் கலங்குகின்றான் அவளை நெஞ்சில் இருத்தி போகும் பொண்ணே தங்கி கண்ணே மனசொடிஞ்சு இனிமே நீ பேசாத அவன் கிட்ட நான் பேசிக்கலாம் அது என்ன விட மாட்டேன் ஏலா அவனுக்கு மரியாதை கொடுக்கலனாலும் சொம்புக்காவது கொடுத்தாகணும் இல்ல அது விட விடாதே ஏலா மண்ட குப நீ பேச வரல ஆச்சு ஏலா ஐயா இது என்னல சொம்பு அதத்தான் நான் அப்பவே எடுக்கிறது இல்லன்னு சொல்லிட்டேன் ஐயா ஆனா நாங்க இனிமே சொம்பு எடுப்பமே சொம்பு எடுத்தா பாம்பு வரும்ல பாம்பு வந்தா பைத்தியம் வரும்ல பைத்தியம் வந்தா பஞ்சாயத்து வரும் ஏலா இப்போ நீ உள்ள போகணும் போங்களா அலஞ்சி நான் விட மாட்டேன் ஏலா ஃப்ரெண்டின கூட பார்க்க மாட்டேன் அப்பீர்வலா அது விட மாட்டேன் அலஞ்சி ஏலா செத்து கூட உள்ள விட மாட்டேன் அலஞ்சி ஏலா அந்த சொம்ப கூட ஏலா போங்களா ஏலா போங்களா அட போங்களா சீக்கிரம் போங்களா போங்களா ஏலா கால் வலிக்கா இதுக்கு தான் அண்ணாச்சி கோவம் வந்து பேசணும் கால் வலிச்சி சரி வாள அந்த விரல எடுத்துருவா வணக்க தலைவரே ஐயா போடா அப்ப உள்ள போய்ட்டாருங்க அசத்திட்டாருங்க பசங்க மாப்ள சார் அது உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் ஏன்பா கொஞ்சம் அந்தால போங்க ஆ பேசுங்க பேசு தேங்க்யூ என்ன ஒண்ணு இல்ல ஒரு சின்ன சந்தேகம் கேளுங்க ஒருத்த ஒரு பொண்ண காதலிக்கிறது தப்பா சார் இல்லையே அந்த பொண்ணிய கல்யாணம் பண்ணு நினைக்கிறது தப்பா சார் சேச்சே ஏன் பெத்தவங்க மத்தவங்க ஒத்துக்கலன்னு வைங்க அப்ப என்ன பண்றது ஊரை விட்டு ஓட வேண்டியதா அப்படி ஓடுறதுக்கு முன்னாடி பெத்தவங்களே சட்டுப்பட்டு வேற ஒரு மாப்பிள்ளையோட கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்கன்னு வைங்க அப்ப என்ன பண்றது இதெல்லாம் ரொம்ப சாதாரண இல்ல மாப்பிள்ளை எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிங்க ஐயா எங்க காதல பிரிச்சிடாதீங்கன்னு ஓன அழுவுங்க சாதாரண காலம் வந்துருல ஏலா அண்ணனே சொல்லிட்டாரு வில்ல கால்ல என்ன இது என் கால்ல அட எந்திருப்பா என்ன என்னப்பா என் நிலைமையும் அதான் சார் நான் காதலிச்ச பொண்ணுதான் நீங்க இப்ப கட்டிக்க போறீங்க மக்கட்டையும் கல்யாணிய காதலிச்சாத விஷயம் தெரிஞ்சுதான் நான் அவளை கட்டிக்கவே சம்மதிச்சேன் ஆனா இப்போ உனக்கு கட்டு போயிடல நான் விட்டு கொடுத்துட்டேனா எங்க மாமா கல்யாணிய வக்கட்டினா கட்டி கொடுப்பான்னு கேரண்டி சொல்லுங்களே இப்போ போயிடுறேன் ஆனா நாளைக்கு அவளை எவனோ ஒருத்தன் கட்டிக்கிட்டு உன் காதல் விவகாரம் உனக்கு தெரிஞ்சு வாழ்நாள் பூரா சித்திரவதை படக்கூடாது பாரு அதனாலதான் கொஞ்ச நெஞ்சில ஈரத்தோட அவளை நான் கட்டிக்க போறேன் குட் பை சந்தடிக்கிற குழந்தைய கொஞ்சம் மாதிரி என்ன கொஞ்சம் பார்த்தா
என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி ரொம்ப கேவல படுத்திட்ட தெரியுமா? எங்க வீட்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆ என்ன நடந்துச்சா? எங்க மாமா டெல்லில இருந்து வரவளாம். என்ன அவருக்கு கட்டி வைக்க போறவளாம். ஆனா இது மாதிரி என்ன மீறி நடந்த கோழிய சுட்டு பொசுக்குன மாதிரி பொசுக்கிறவன் உண்மை இல்ல அவன் என்ன இவன் காதல் முடிஞ்சு போச்சு அவன் காதல் முடிய போது அந்த கவலைதான் இப்போ இங்க ரெண்டு பேரையும் நான் சிரிக்க வைக்கிறேன் பாக்கறியால எங்க பாப்பா என்னல்லது எவனை வரத்தின பேப்பரை பிடிச்சு பாக்குற மண்ணு சொல்லுங்க
இதுதான் எங்க ஊர்ல பூந்தின்னு சொல்லுவாங்க உங்க ஊர்ல வாந்தி சி பூந்தி இது அப்துல்லாவுக்கு என்ன முடிக்கா ஜலபா சௌக்கியமா என்ன மனோரா ஏ கைசா ஹே அப்படினா சினிமா பாப்பீளா பதினாறு வயது நிலை பாத்தீங்களா அதுல ரஜினிகாந்த் அடிக்கடி வந்து ஒரு டைலாக் சொல்லுவாரு இது எப்படி இருக்கு அதேதான் நான் ஹிந்தியில சொன்னேன் ஏ கைசா ஹே பார்த்தா முடிக்கானவ பாரு என்ன மண்ண போட்ட பூந்தியை கொடுத்துட்டு போறான் எல்லாவனும் அல்வா கொடுப்பாங்க இவன் பூந்தியை கொடுத்துட்டு போறாங்களே இன்னும் போக போக என்னென்ன பண்ண போறானோ வெயிட் அண்ட் சீ சும்மா சொல்ல கூடாது ஊரை விட்டு போய் அஞ்சு வருஷம் ஆனாலும் மிலிட்டரி கேர் நம்ம மறக்காம ரம் வாங்கிட்டு கொடுத்துருக்கான் இன்னைக்கு தனியா உட்கார்ந்து ஏட்டம் அடிச்சிட வேண்டியதா அய்யோ மண்டக்கும் வருது இது வந்தா ஒரு சொட்டு கூட நமக்கு தேராது என்னாச்சே கொட்டக்கறானே ஏ மண்டை வா 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 என்ன பண்ணிருக்கேன் சும்மா தானே ஏனாச்சே அந்த மிலிட்டரி கேர நம்ம ரெண்டு பேருக்கு மிலிட்டரி சர கொடுத்தா எங்க ஆட பாவி அது ஆள் ஆளுக்கு மொச்சி எனக்கு நாக்கில் நிற கூட கிடைக்கல இந்த மாதிரி காலி பாட்டுல அண்ணாச்சி இது என்ன இது கொல்லைக்கு போறல தண்ணி எடுத்துட்டு போறேன் அப்ப நானும் வரேன் இல்ல நான் என்ன கடைக்கடை காத்து வாங்க போறேன் கக்கூசுக்கு போறல அங்க எல்லாம் தனித்தனியத்துல போகணும் இல்லாச்சே எனக்கு யாராவது கூட இருந்தா வரும் அது நமக்கு ஒத்து வராதுன்னு இப்படி போலாம் அண்ணாச்சி உங்களோட முக்கியமான விஷயம் பேசணும் பேசல கரகட்ட கரை காமாச்சிருக்கால ஆமா அவளுக்கு என்னலாம் இல்ல என்னாச்சு இல்ல என்ன இல்ல இது கழுவுற தண்ணில அதனால குடுங்க இல்ல இது நீ குடிக்க கூடாதா இல்ல நீ சொல்லுடா கரகட்ட கரை காமாச்சிருக்கால இல்ல சொல்லுல சொல்லுல அது தண்ணி இல்ல இது கக்கூஸ் கொண்டு வர தண்ணில கண்ணாச்சி கரகட்ட கரை காமாச்சிருக்கால சொல்லுல நேத்து ராத்திரி இல்ல சொல்லு இல்ல என்ன இல்ல இந்த குடில குடிச்சு சொல்லலாம் குடில குடிச்சியா அண்ணாச்சி வர அண்ணாச்சி இல்ல கரகாட்டக்கார காமாட்சி பத்தி சொல்ல போற நாளைக்கு வந்து சொல்றேன் ஒரு சொம்பு தண்ணி குடிச்சு நாளைக்கு சொல்றியா இப்ப சொல்லிட்டு போலாம் அண்ணாச்சி கரகாட்டக்கார காமாட்சி இருக்கால நேத்து ராத்திரி 12 மணிக்கு சேர்த்து போயிட்டா என்ன பாரு இன்னொரு க சொல்லு சேர்த்து போயிட்டா நீ செத்து போற இவளா பாத்தீங்களா அக்காளுக்கு பூந்தி பிடிக்கும்னு என் தம்பி எவ்வளவு பாசத்தோட வாங்கிட்டு வந்திருக்கான் பிரிச்சு சாப்பிடலாம் அட பாவி வெறும் மண்ணு அள்ளிக்கிட்டு வந்திருக்கான் என்ன இல்லையா இது அப்படியே தூக்கி புரிஞ்சு வைய இது என்ன லேசுப்பட்ட மண்ணா நம்ம நாட்டு மிலிட்டரிக்காரன் ஒவ்வொருத்தனும் அந்நிய நாட்டு மண்ணில் ஒரு புடியாவது எடுத்து வந்தாதான் நம்ம நாட்டுல மெடல் கொடுப்பானுவ இது அநேகமா சீனா மண்ணா இருக்கணும் அல்லது பாகிஸ்தான் மண்ணா இருக்கணும் அட ஆமாங்க அப்படிதான் இருக்கணும் கண்டிப்பா இது வெளிநாட்டு மண்ணு தான் அதான் இவ்வளவு பளபளன்னு இருக்கு இந்த மண்ணை கொண்டு வர்றதுக்கு அவன் எவ்வளவு போராடி இருக்கணும் எவ்வளவு ரத்தம் செஞ்சிருக்கணும் எப்பேற்பட்ட பீரங்கி எல்லாம் பார்த்திருக்கணும் கள்ளன் வரவுக்கு போனானா கத்தாழ முள்ளு கொத்தோட வந்துச்சான் அத காணாத மாடு ரெண்டும் கண்டு கண்டு ரசிச்சதான் அந்த கதையெல்லாம் இருக்கு என்ன கிளவி முணுமுணுக்கிற நான் கிடக்குற கடையில எனக்கு அதுக்கப்ப முணுமுணுப்பு இங்க பாத்தீங்களா பட்டு புடவையும் தாலியும் பாத்தியா நீ கல்யாணத்தை பத்தி தான் பேசுன உன் தம்பி கூர புடவை தாலியோட வந்திருக்கான் பாத்தேனா என் தம்பி ராசகோபால தோற மாதிரி ஆயிட்டான்ல ஆறு வருஷமா அரசாங்க சாப்பாட சாப்பிட்டு வளர்ந்த உடம்புலாது ஆமா அவிச்ச முட்டியும் ஆட்டுக்கறியுமா போட்டானவல்ல அதான் உடம்பு ஏறி போச்சு நீங்க வேற மாமா சுக்கா ரெட்டியும் சுண்ட வெத்தலமா சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு எக்கோ மடப்பாடு சால மீனை வாங்கி மடக்க மடக்க குழம்பு வை நான் ஒரு எட்டு என் பணக்காரை பாத்துட்டு வந்துடுறேன் அது அதே இடத்துல தானே இருக்கு என்னென்ன இடம் மாதிரியா இருக்கும் நீங்க தர மாதிரி இருக்கலாம் இல்ல மலைச்சாமி வண்டிய பூட்டல சாட்சிக்காரங்கால விழுறத விட சண்டைக்காரங்கால விழுந்துடலாம் நீ அவங்க கூட போய் பொன்னாத்தம்மாவை தான் விரும்புறேன்னு சொல்லிடு
இதெல்லாம் யார் எடுத்தாங்க உங்களுக்கும் வாங்கி வந்தது பொட்டிக்குள்ள இருக்கு இது நான் கட்டிக்கு போறவளுக்குலாம் ஏல ஊர்ல இருந்து வந்த பிள்ளைய ஒத்தையில அனுப்புறது சுந்தரியும் கூட அனுப்பி வை ஆமாங்க சுந்தரி அனுப்பி வைப்போம் அப்படியாவது அவன் மனசு மாறலாம் அத்தையே சொல்றவல்ல உங்க அத்தையே சொல்றதுனால தான் கொஞ்சம் யோசிக்கிறேன் யோசனை என்ன வேண்டி இருக்கு ஏனா சுந்தரி எந்திரச்சு வா ஜாலியா போயிட்டு வருவான் சொல்லுங்க மாமா கூட்டு போங்க மாப்பிள்ள பாத்தியா மாமா சொல்லிட்டாரு வா வா துப்பாக்கி தொடச்சு வையில தேவைப்படும் என்ன மலச்சாமி என்ன சௌக்கியமா இருக்கலாம் சௌக்கியமா இருக்கல பயனுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சா கல்யாணம் என்ன ஜோடிக்கு மரணது புது மாடுல தம்பி லேடிஸ் ஃபர்ஸ்ட் வண்டியில ஏறது சொன்ன ஏறலாம் மலச்சாமினா கட்டிப்பா போடுங்க என்ன வைக்கிட்டியா ஐயோ சின்ன குழந்தையாட்ட எல்லாம் உட்காரு ஏ கைசா ஹே இல்லை சிரிக்கிறா வண்டி மாடு ரெண்டும் இப்போ முன்னே போகுதம்மா காக்கப்பட்ட பொண்ணு மனசு பண்ணி போகுதம்மா சர ஜன்ச 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 ஏ அச்சங்க பாரு ஏண்டா ஏ இல்ல என்ன டில்லி இருங்க நம்ம ஊர் மாட்ட பத்திட்டு போகுது அட ஆமலே இது நம்ம ஊர்ல பண்ணிங்க பெருத்து போச்சு ஷூட் பண்ணோம் சரியில்ல எப்ப பார்த்தாலும் அவங்கடியே சுத்திட்டு இருக்கேன் நினைச்சேன் அவசர குடிக்காட்டோ இப்படி எதையாவது நினைப்பியான்னு இங்க பாருங்க உங்களை தவிர வேற யாருமே என் கழுத்துல தாலி கட்ட முடியாது போதுமா சத்தியமா திரண்ட கள்ள மாதிரி முழிக்கிறிய இலே ஆடு தலையத்துக்கிறதுக்குள்ள ஓடி இல்ல என்னங்க சத்தா ஒண்ணு இல்ல மாமா நான் தான் தூக்க வரலையா போர்டுச்சு செருப்பு விட்டு போறேன் பாரு நான் ஆடு கூட பேசிட்டு இருந்தேன் சும்மா நீங்க தூங்குங்க காதல்ல பார்த்த சந்தோஷத்துல இன்னைக்கு ராத்திரி பூரா தூக்க வராத ஏ கைசா வந்தத விவகாரம் வேணான்னுதான் கொஞ்சம் விட்டு பிடிக்கிறேன் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கிறலா கச்சேரிய ஐயா வாசல்ல இருந்து வாய் புலக்காம உள்ள போ கச்சேரி உள்ள போ கதவு மூடிட்டு போ ஏவே முருகா இன்னைக்கு வியாபாரம் நல்லபடியா நடக்கணுமே ஏ அண்ணாச்சி இலா அண்ணா நான் இங்க இருக்கிறேன் என்ன வேணும் பிளேடு வேணும் இலா காலங்காத்தால பட்டி அடிச்சு வந்திருக்கியா வெள்ளிக்கிழமையுமா மங்களகரமா எதுவும் கேட்காம பிளேடால கேக்குற இல்ல இல்ல போலாம் ஏலா செத்த முடி போலாம் என்ன புரிஞ்சுட்டு ஒரே ஆளு நீ தானே காலங்காத்தால மங்களகரமா போடி பண்ணி வந்திருக்கிறீ என்னலா வீட்டுல விசேஷம் என்னச்சு ஏன்னா எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லுங்க ஊருக்கே சொல்ல போறேன் உங்களுக்கு சொல்ல முடியா இல்ல சொந்தக்காரி யாராவது மெச்சூர் ஆயிட்டாரா இல்ல அண்ணாச்சி பின்ன உன் மண்டை பாதி யாராவது பொண்ணு கொடுக்க போறா இல்ல அண்ணாச்சி பின்ன புது வீடு கட்ட போறியா இல்ல அண்ணாச்சி பின்ன அதையும் தாண்டி புண்ணியமானது என்ன ஊருக்கு அந்த பக்கமா சும்மா அண்ணாச்சி பின்ன என்ன விசேஷம் எங்க பாட்டு செட்டு போச்சு என்ன அண்ணாச்சி அசந்து போயிட்டீங்க அண்ணாச்சி ஏன் மண்டை காலங்காத்தால எழவு சாமான் வாங்குறதுக்கு ஏன் கடையால கிடைச்சது
அது ஒரு கைபிடில என்னாச்சு என்னாச்சு இன்னைக்கு கடை லீவுல மகாவர்த்தி சூடாமணி அன்பா நடக்காத சூடாமணி இந்த முளகா பொடி தருவனா செய்யா போயிடும்
இது பட ஒலிக்காதா என்ன எப்படி கேக்குறா இத தடவனா நம்ம சில்லுன ஆரிடும் இல்ல இதுக்கு மேல அடிச்சேண்டா அவன் செத்திடுவான் ஏற்கனவே விஷாமூதி குடிச்சு குடிச்சு இத்து பீக்கிறான் ஏ சூட முடியல என்ன பண்ண தெரியுமா சரி இப்ப நீ காப்பாத்திட்ட அந்த பொண்ணு பைத்தியமான நாள்ல இருந்து நாங்க காப்பாத்திட்டே இருக்கோம் தெரியுமா போனே வாரிங்க கூட கொண்டு கரை இல்ல அவன் கிடிக்க பார்த்தான் நாங்க தான் காப்பாத்தினோம் இவன் வேற குடிச்சாம இந்த விஷாமூதி வா என்ன கையோட சொல்லியா விடல இனிமே எந்த புனையும் ஏற எடுத்து பார்க்க மாட்டேன் போயிட்டு வாருன்னு சொன்னேன் என்ன மாச்சு சொல்ல சொல்ல என்ன தெரியுதா கொஞ்சம்
ஐயோ பயப்படலாம் ஐயோ சொல்றது கேளுங்க நம்ம ரெண்டு பேரும் ஓடி போற விஷயம் ஊருக்கு அருவ தெரிஞ்சதா வந்திருக்கானுவ நம்ம ரெண்டு பேரும் தனித்தனியா ஒண்ணா ஏதாவது சொல்லி சமாளிச்சிடலாம் அதனால நான் பாத்துக்கறவங்க தனியா எல்லாம் விட்டு போக முடியல இல்ல இது பாருங்க உங்க 5 வருஷம் இந்த ஊரை விட்டு தள்ளி வைக்கிறதே என்னால ஏத்துக்க முடியாதப்போ நான் இப்படி உங்க முகத்துல சாணி கரைச்சு கோழி தப்பிச்சு டெல்லி காப்பாத்திருச்சு
ஏ என்ன முனிக்கா கொண்டாளா நான் தான் எதிர் வீட்டுல புத்தகம் வாங்கிட்டு சொன்னேன் ஹே கைசா ஹே நல்ல வேளை காப்பாத்திட்டியா மாமா நான் கட்டிக்கு போறவள நான் காப்பாத்தாம வேற யார் காப்பாத்துவா நான்சென்ஸ் அட என்ன ஒரு இளமும் புரிய மாட்டேங்கிறே டெல்லி காரன் வந்ததில இருந்து குழப்புறான் குழப்புறான் குழப்பிட்டே இருக்கான் அவ என்ன சொல்ல போறான் தாலி கட்ட போறறோம் மாமா நம்மவே முடியல மாமா ஐயோ அவன நம்பவே என்ன நம்ப மாட்டீளோ மறுபடியும் சொல்ல வைக்கிறியே நான்சென்ஸ் உள்ள வா உன்னை வெச்சிக்கிறேன் ஏய் கல்யாணி என்னடா இப்படி அழிச்சிட்ட இல்ல உன் கூட புருஷன் வரல என்ன ஆச்சு எதுக்கு அழற அழுதலா என்ன நடந்துச்சு எல்லாம் தெரிஞ்சு நான் தான் வேணும்னு நான் நின்னு கட்டிட்டு போடுவேன் நாளே நல்ல மாறிட்டான் அம்மா அப்பாவை பார்க்கணும்னு சொன்னா ஏன் வெக்கட்டியா வர சொன்னு கேட்க சரியா நான் போகல அப்படின்னு சொன்னா வெக்கட்டியா இங்க வரேன்னு சொன்னு கேட்க தூக்கம் வரலையான்னு சொன்னா வெக்கட்டியா நினைப்போடுங்க கேவலம் விக்கல் வந்தா கூட வெக்கட்டியாவை நினைக்கிறானோடீங்க என்னால என்னால ஒண்ணுமே முடியல मनसु मारपड़े சிவனோடு சேர்ந்து வாழ இந்த ஊரை விடல் கல்யாணி அவ புருஷனோடு சேர்ந்து வாழ நான் இந்த ஊரை விட்டு இல்ல உலகத்தை விட்டே போறேன் பக்கட்டு மக்கட்டே செத்துட்டானாம்ல பாட்டலா நான் மட்டும் கெட்டாம கல்யாணே மக்கட்டே கெட்டினானா இன்னர் நட்டாத்துல விட்டு போயிரப்பல்ல ஆமா பரம விஞ்சிக்க மாட்டங்களே சரி ஆனதாச்சு ஏதோ நாங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேரணும்ங்கிறதுக்காக அவன் மேல போய் சேர்ந்துட்டான் இதுக்கு பிறவு நான் ஒன்னு சேரணும் வெச்சீங்க அப்புறம் மக்கட்டே செத்துதுக்கு அர்த்தம்லாம் போயிரும்ல ஏளா பொறுப்படுது மாமா சொல்றது அம்மா மருமகள் எல்லாத்தையும் மறந்துட்டு இப்படி வளர்ந்து கூப்பிடுறாங்கல்ல பொறுப்படுமா ஏலா இன்ன என்ன உட்கார்ந்திருக்கா பொறுப்பிடலா மாமா என்னதான் எல்லாம் தெரிஞ்சு கட்டினாலும் கொஞ்ச நாளைக்கு பிறகு இந்த ஆம்பளைங்களுக்கு சந்தேக புத்தி வந்துடும் மாமா ஆனா இனிமே என்ன சரியா போடும் மாமா அம்மா மாமா இந்த மேக்கால மூணு ஏக்கரை தென்னந்தோப்பு இருந்துச்சே அது நல்லா காய்க்கா எனக்கு தேங்காய் ரொம்ப பிடிக்கும் மாமா செத்துட்டா நான் அவங்க காதலிச்சது போய் ஆயிருமா இல்ல அந்த நினைப்பு தான் அவனுக்கு மருந்து
நான் எல்லastype மறந்துட்டேன்னு சொல்றல எனக்கு உம்மை பத்தி தெரியும் உம்மை கூட வந்து நிஜமாவே நிம்மதியா சாகடிச்சிட்டு சுமங்கலியே வாழ்றத விட எனக்காக செத்து போன வக்கட்டல நினைச்சிட்டு இப்படியே வாழ்ந்திரற என்ன கொண்டக்காரர் இப்படி திடீர்னு வந்திருக்கீங்க? பின்ன இந்த மாதிரி இடத்துக்கு வரதுக்கு பேப்பர்ல வரமா கொடுத்தானே வருவாங்க? நினைச்சா வந்தவே இல்லடா. சி போவே நான் ரொம்ப பயந்துட்டேன். நிஜமாவா மின்னல் கொடி? மின்னல் மின்ஸ் கம்முளா. என்னடா பாக்குற? இல்ல இவ்ளோ வயசுக்கு அந்த இடத்து மட்டும் டச் பண்ணாதடா. ஓல்ட் இஸ் கோல்ட் கம்முளா. லைட்டிங் பேக் மின்னல் குடி இப்பதான நான் கட்டியே புடிச்சே அதுக்குள்ள கத்துறானுங்களே இப்போ நான் இங்க இருக்கிறது செஞ்ச மானமரியாதையில போய்டுமே சரி நீ போ அது ஓரமா உட்காருமே ஏய் எத்தனை பேர் வரான் கணக்கு எடுக்க வா போய் உட்காருமே உட்கார்ல முடியாது நான் கட்டுக்குள்ளே போயிரறேன் எதுக்கு நான் ஒரு தலகாணி எடுத்து போயிரறேன் யார் அது லைட் பிளாக் பாரு உட்காரு ஏய் என்ன விஷயமா வந்தீரே சும்மா காத்து வைக்க போலாம்னு வந்தேன் ஏன் ஊருக்குள்ள வேற எங்கயுமே காத்து அடிக்கலையா என்ன அந்த ஊருக்குள்ள காத்து இருக்கு तलवर என்ன மண்டே அந்த கடகே செருப்பு அது நம்ம தலைவர் செருப்பா இல்ல மாரியண்ட தலைவர் செருப்பேடா பாத்தியால மண்டே தலைவர் வேலைய எல்லாரும் பஸ்ல துண்ட போட்டு அடபுடிக்கு மாதிரி தலைவர் செருப்பு போட்டு வீட்ல அடம்புடிச்சிருக்காரு என்ன மண்டே போய் எல்லாம் மண ஏ பட்டி மண்ட போட்டதெல்லாம் போடுவே சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வாங்க என்னாச்சு தலைவர் இங்க வந்து போயிட்டாரு அப்புறம் என்ன பையன் நாம இருந்து போவோம் இல்ல நீ இருந்துட்டு வா நான் வீட்டுக்கு போறேன் வெறுமை இருந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன் ஐ அம் ஜென்டில்மேன் முதலாளி सटी कल नी सा पसंद இக்கோ இப்ப மேல படுக்க எல்லாம் ரெடி பண்ண நான் சாப்பிட்டு வந்து படுக்கணும் ரொம்ப டயர்டா இருக்கு சரி ओडिटन Thank you.
Bum, 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 chicka, bum, chicka.
இவ குழம்புல போட்ட குதிக்குது பாரு திங்கும் குரங்கக்கா இவ முத்துன மண்ட பரங்கிக்கா உத்தம புத்தர நாமக்கா இத ஒத்துக்க வேணும் நியமக்கா கப்புள்ளு போட்டு குப்புள்ளு வெறுத்து மக்குள்ள ஆட்டு தண்டனக்கா என்ன சொல்றான்னு பாப்போம். இங்க பாருங்க, நான் சுந்தரியை காதலிக்கிறேன், சுந்தரி என்ன காதலிக்கிறா, நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணோம்,
அதான் ஊரை விட்டு ஓடணும் இதான் நடந்தது அட பாவி எப்படி பிளேட் மாத்திரம் பத்தியலா ஏலே சுந்தரி உன்ன காதலிக்கிறதா என்ன எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது சம்மதிப்பா இவங்க பிரச்சனை இல்ல ஏன் கல்யாணம் ஒரு நாள் தள்ளி போயிடுச்சு மொத்தமா நிக்கலாம் பாக்குறியா இங்க பாருங்க சுந்தரிய நான் காதலிக்கிறேன் சுந்தரிய என்ன காதலிக்கிறா இதான் உண்மை இதா அதுக்கு இந்த ஊர்ல தண்டனை இருக்கு தெரியுமா தெரியும் நான் தண்டனைக்கு தயார் ஆனா அவங்க ரெண்டு பேரும் நான் காதலிக்கல கடத்திட்டு போறதா சொல்றாவல அப்புறம் எப்படி என்ன தள்ளிப்பீங்க சரிதானே இன்ன சரிதானே அதுக்கு உம்ம இந்த சேர்ல உட்கார வச்சது சரிவே நான் இங்க உட்கார்ந்துறேன் என்ன இருந்தாலும் ஒரு வயசு கொண்ட பொண்ண கெடுக்க வந்து தப்புதான் இல்ல நீ என்னல பேசுற வயசு பொண்ணு தான கெடுபா கெடு எவனா கெடுபானா இல்ல என்னல பஞ்சாயத்து எனக்கு அந்த அளவு மேல இல்ல எப்படியோ கெடுக்க வந்து தப்புதானே கெடுக்க வந்து நீ சொன்னே எப்படி வேற யார் சொல்லலாம் ஊர் பஞ்சாயத்துக்கு முன்னாடி சுந்தரி வந்து சொல்ல சொல்லோம் சரில சுந்தரி வந்து இவன் என்ன கெடுக்க வந்தானு சொன்னா ஒத்துக்கறியா ஒத்துக்கறியா ஊர் முடிக்கு கட்டுப்படுறியா அடிங்க சவால்ல சுந்தரி இதே ஊர் கூட்டத்துக்கு முன்னாடி வந்து சொல்றா என்ன மாப்ளே தப்பு இல்ல மாமா சுந்தரி வந்து சொன்னாதானே இந்த ஊர் நம்போ ஐயோ அதுக்காக என் பொண்ண கூட்டி வந்து ஊர் கூட்டத்துல நிக்க வைக்கிறதா அது பரவாயில்லை மாமா ஆனா இந்த பையன சும்மா விட கூடாது இவனை ஊரை விட்டு அனுப்பிச்சானுல்ல அவன் ஊரை விட்டு போட்டோம் நாட்டை விட்டு போட்டோம் என் பொண்ணு சும்மா இருங்க ஏய் பரவ பேச்ச மாற கூடாது மாறல ஆனா சுந்தரி வந்து என்ன காதலிக்கிறதா சொல்லிட்ட கட்டிக்க போறவன் நானே சொல்றேன் இதே ஊரை கூட்டி உனக்கும் சுந்தரிக்கும் கல்யாணத்தை நான் செஞ்சு வைக்கிறேன் என்ன தலைவர சொல்றீங்க இல்ல கட்டிக்கு போற நீயே சொன்னதுக்கு அப்புறம் என்ன கட்டி வைக்க வேண்டியதானே பாரு தலைவரே சொல்லிட்டார்ல என்ன நம்ம காலச்சி ஏ என்னச்சி நம்ம ஊர்ல யாராவது காதலிச்சா தண்டனை கொடுக்கறதா வளக்கம் இல்ல ஆமால இந்த மிலிட்டரி குழப்பிட்டால ஏ கைசா இப்பயாவது டெல்லிய புரிஞ்சிட்டீங்களா நான் கூட சொன்னேன் எப்பல சொன்னா நேத்ராவிக்கி இவ்வளவு நல்லவ மாப்ள மாமா சுந்தரிய கண்டிப்பா ஊருக்கு நம்ம சுந்தரி தான் அவன காதலிக்கல இல்ல போறதுக்கு நாம பயப்படணும்ங்கற என்னன்னு உட்கார்ந்துட்டு இருக்கியா இப்ப இல்ல நாளை காலையில தான் பஞ்சாயத்து வயசு பொண்ணு உடனே கூட்டு வர முடியும் ஆமா வாங்க என் கல்யாணம் எல்லாம் நிறைய இருக்கு இல்ல தாலி கட்ட போறோம் நானே எல்லாத்தையும் பார்க்க முடியும் விஷ்ணுமதி பழைய படுக்கல அப்புறம் பாரு டெல்லிக்காரன் இப்ப புரிஞ்சுக்கிட்டியா இதத்தால நான் நேத்தே சொன்னேன் ஐயோ இங்க என்ன கோபுரியல இல்ல என்னது அந்த டெல்லி அதுவா வந்தது அதுவா பேச்சு அதுவா முடிவு எடுத்துட்டு போயிடுச்சுல டெல்லினால அப்படித்தான் இல்ல என்னது லேவா மரியாதை மரியாதை போல போல மருதுவோ உனக்கு தெரியும் இல்ல சொத்து தகராறுல பத்து பேரை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போனவன் பாட்டியன தெரியுமா குடும்ப தகராறுல பொண்டாட்டி புள்ளைய வெட்டிட்டு ஜெயிலுக்கு போனவன் ரெண்டு பேரையும் காசு செலவு பண்ணி நான் தான் ஜெயில இருந்து கூட்டு வந்தேன் ஏன் தெரியுமா நாளைக்கு ஊர் கூட்டத்துல நீ அவனை காதலிக்கிறேன்னு சொன்னா அவனை இவனுங்க கொன்னுருவாங்க அவன் யாருன்னு சொல்லடா புரிஞ்சுகிட்டா சரி இன்னும் நீ சொல்லணும் அவன் உன்னை கெடுக்க வந்தான் பஞ்சாயத்துல ஒரு பொய் சொல்லணும் அப்படி சொல்லுவேனாலும் அவனை இவனுங்க வெட்டிடுவானுங்க புத்திசாலித்தனமா நடந்துக்க போ போ ஏ கைசாய் மாப்ள பகுத் அச்சாய் மாமா அப்படின்னா உங்களுக்கு புரியாது சாபாஷ் நல்லா சமாளிக்கிறீங்க குறைச்சுங்க எனக்கு இல்ல உங்களுக்கு அவனு போட்டு வேண்டிய Oh!
சாமி இந்த துப்பாக்கிய புடி ஊர் கூட்டத்துல எனக்கு எதிரா என் மவ ஏதாவது சொன்னா மருதுவும் பாண்டியும் அசந்தா கூட செல்லப்பாவ நீ சுற்று சரிங்க என்னடா உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிய எல்லாரும் நமக்காக காத்து இருக்காங்கல்ல மடியில கன இல்ல வழியில பய இல்ல அங்க பாருவே என் மாவ எவ்வளவு சந்தோஷமா நிக்க என் பொண்ணு நடந்தது சொல்ல போறா சொல்லுமா சோறு கேட்டதா
சூளாமணிக்கு இருக்க இடமும் படுக்க திண்டையும் கொடுத்து ஆதரிச்சவனா நான் கேட்டா சொல்லுவா தாய் உங்ககிட்ட யாராவது தப்பா நடந்துட்டாங்களா சொல்லுடா எப்படி சார் கொடுப்பியா கொடுக்கறேன் தாய் சொல்லுமா भयपड़ी கூட்டிட்டு யார பாத்துல கைய நீட்டற? ஏல இவனை கூடி போறது வாஸ்தவம்தா? ஆ கொட கூடல தெரியுமா? ஆறு அழகா இருக்கானே ஓரம் கட்ட. அதுக்குள்ள அந்த கோடிக்கார பைய வெள்ளந்து புடிச்சிட்டானுங்க. ஏல என்ன பாத்துட்டு நிக்கிறீங்க? சொல்லுங்களா? ஏ கொண்டகாரே, உம்ம வயசுல சூடாமணி ஓரம் கட்டே தப்பு தானவே. நீல ஒரு பெரிய மனுஷனா? ஏல நிக்கலா. என்ன மட்டும் சொல்ல வந்தியா? இந்த மண்டக்காரங்கற அவன் மின்னல் கூடி வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வரானே. என்ன படி விட்டு போறது வாஸ்தவம் தான் நான் யாரு பேப்பறது தலைவர் மட்டும் யோக்கியமா அங்க எல்லாம் முக்கல புஞ்சி நடத்துறாரு இத்தனை காலமா இவங்க தீர்ப்பு சொன்னாவா பயிலு அனுப்பிச்சானுங்க இப்ப இவங்க செஞ்ச தப்புக்கு பயிலு தீர்ப்பு சொல்லட்டும் அலங்க சரி இது செஞ்ச தப்புக்கு என்ன தண்டனை உங்களால நீங்களே சொல்லுங்க இவ்வளவுனால இந்த ஊருக்குள்ள அதிகாரம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ இந்த பஞ்சாயத்துக்கு முன்னால தர குனிஞ்சு நிக்கறாங்க இதுவே உங்களுக்கு பெரிய தண்டனை என்ன மன்னிச்சிடுவோமா மன்னிச்சிடுவோம் கல்யாணத்தை பேத்திக்கு கல்யாணம் வாரையலே வேண்டாப்பா அங்க பெரிய மனுஷங்க எல்லாம் வர இடம் நீ இங்கே இரு பாத்தியாவி சின்ன பையலுக்கு என்ன பெருந்தன்மையா தீர்ப்பு சொன்னானுங்க வாவி நம்மளும் கல்யாணத்துல கலந்துட்டு ஊரோட ஒத்து போயிருவோம் அண்ணாச்சி நடந்தது அவமானம் நினைக்காம நமக்கெல்லாம் ஒரு பாடமா இருக்கட்டும் வாவி கல்யாணத்துக்கு வாவி இலை மனசாமி வாங்குகி மகா கல்யாணத்துக்கு போவோம் கௌரி புத்திராய நமஹ கௌரி புத்திராய நமஹ அலேஸ்வராய நமஹ விகிதாய நமஹ விகிதாய நமஹ தூமகேதவே நமஹ தூமகேதவே நமஹ ஜ்ஞானதிட்டாய நமஹ ஜ்ஞானதிட்டாய நமஹ பாலச்சந்திராய நமஹ பாலச்சந்திராய நமஹ பாலச்சந்திராய நமஹ வக்கரதுண்டாய நமஹ வக்கரதுண்டாய நமஹ அப்ப என்ன சொன்னீங்க பாரு கடைசிலும் குழப்பறான் ரஷ்யா மூதி நான் அதே தான்டா சொன்னேன் குழப்பறான் ஏய் என்ன பாத்துக்கு நிக்கியே
பத்திரிக்கை அடிச்சு கல்யாண ஏற்பாடு எல்லாம் பண்ணி ஐயர் வரைக்கும் கூட்டி வந்து உட்கார வச்சிருக்க. தாலி நான் கட்டாம வேற யார் கட்டுவா? பொண்ணு அடிச்சுன்னு சொல்லுங்க. பொண்ணு அடிச்சுமாங்க. உமக்கே எவ்வளவு இருக்குது? பொண்ணு எமக்கு வேணாம். மந்திரம் சொல்லுங்க. मुड़ा ஒரு இளம் ஜோடியே சேர்த்து வைக்க முடிஞ்சதே. ஏய் அலையாதடா, நான் தான் மூத்தவன். முதல்ல தாலி கட்டி எழுந்திரேன். பொறவணி உட்கார்ந்து தாலி கட்டிட்டு மத்ததெல்லாம் போறது. நீங்க சொல்லுங்க. ஆ கெட்டி மேள கெட்டி மேள. எல்லாம் கொண்டுனாதேடா அவ ஜீவனே கேட்டுனாம் கண்டே வந்தாம். அங்க போடல. अंदा सुन